கோட்டாபயவை ராணுவ தளபதி கைது செய்ய வேண்டும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உக்கிரமடையும் போராட்ட களம், 55 பேர் வைத்தியசாலையில் அனுமதி, ஒருவரின் நிலைமை கவலைக்கிடம். அமைச்சர் பந்துல குணவர்த்தன ராஜினாமா, சற்று முன் கிடைத்த தகவல். ரணிலின் தனிப்பட்ட இல்லத்திற்கு எதிரே கடும் பதற்ற நிலை. கட்சித் தலைவர் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது இறுதி முடிவு. தலைமறைவான கோட்டாபய தொடர்பில் வெளிவந்த தகவல். நாட்டின் அமைதியை உறுதிப்படுத்த அரசு தலைவர் பதவி விலக வேண்டும் அல்லது ராணுவ தளபதி கோட்டாபயவை கைது செய்ய வேண்டும் என சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். டுவிட்டர் பதிவு ஒன்றின் மூலமே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக தனது பதவி விலகலை அறிவிக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த 55 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் காவல்துறை அதிகாரிகளும் 3 பெண்களும் உள்ளடங்குவர். அத்தோடு துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்தவர் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அரசு தலைவரது மாளிகையிலும் அரசு தலைவரது செயலகத்திலும் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் பந்துல குணவர்த்தன தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் புதிய அமைச்சரவையில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராக உள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்புரிமையிலிருந்தும் அவர் விலகியுள்ளதாக பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சுயேட்சை குழு உறுப்பினராக தான் அரசியலில் தொடரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசு தலைவர் ஊடக பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுதேவ ஹெட்டியாராஜியும் இன்று பதவி விலகியுள்ளார். கொழும்பு 7 உள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லத்திற்கு எதிரே ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை தாக்குதல் மற்றும் நீர்த்தாரைகளை பிரயோகித்துள்ளனர். அரசு தலைவரது இல்லம் செயலகம் என்பவற்றை முற்றுகையிட்டதை தொடர்ந்து பிரதமரை ராஜினாமா செய்யக்கோரி பிரதமரின் இல்லம் அருகே பொதுமக்கள் திரண்டுள்ளனர். இதனை தடுக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை தாக்குதல்கள் மற்றும் நீர்த்தாரைகளை பிரயோகித்துள்ளனர். இதன்போது பல ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டுள்ளமையும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக மறுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் ட்வீட் செய்துள்ளார். குறித்த ட்வீட்டில், எவ்வாறாயினும் கோரிக்கைக்கு இணங்க பதவி விலகுமாறு அரசு தலைவர் மற்றும் பிரதமருக்கு கடிதம் எழுத சபாநாயகர் தீர்மானித்துள்ளார் எனவும் ரவ் ஹக்கீம் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் தலைநகர் கொழும்பு உள்நாட்டின் பல பாகங்களில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பத்திரமுல்லையில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவை இதனை தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடத்தப்பட்டு வரும் போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இன்றைக்குள் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என அதன் அழைப்பாளர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை பதவி விலகுமாறு கோரி ஜனாதிபதி மாளிகை கண்வித்த பகுதிகளில் தற்பொழுது பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அத்துடன் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் போராட்டத்தில் கலந்து கொள்ள பொதுமக்கள் அலையென திரண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபயவை ராணுவ தளபதி கைது செய்ய வேண்டும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உக்கிரமடையும் போராட்ட களம், 55 பேர் வைத்தியசாலையில் அனுமதி, ஒருவரின் நிலைமை கவலைக்கிடம். அமைச்சர் பந்துல குணவர்த்தன ராஜினாமா, சற்று முன் கிடைத்த தகவல். ரணிலின் தனிப்பட்ட இல்லத்திற்கு எதிரே கடும் பதற்ற நிலை. கட்சித் தலைவர் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது இறுதி முடிவு. தலைமறைவான கோட்டாபய தொடர்பில் வெளிவந்த தகவல்.